உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் வந்து நேரடியாக தன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையுடைய பில்டிங்கை அவருடைய சொந்தமான அவருக்கு சொந்தமான ஒரு ட்ரஸ்ட்டுக்கே வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து முதல்ல ஒரு பெரிய ஊழல். இன்னைக்கு வந்து அவர்களை அந்த மாதிரி வைத்து இன்னொரு பக்கம் அம்மா ஏஎஸ் அகாடமி ஒரு மிகப்பெரிய ஏசி பாஷ் பில்டிங்கை வந்து அமைச்சருக்கு கொடுத்திருப்பது அப்படிங்கிறது வந்து மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுவும் ஒரு பெரிய ஊழல். என்னென்றால் இதன் மூலமாக நேரடியாக மக்களுக்கும் அரசுக்கும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த எப்பயும் வந்து ஒவ்வொரு அரசு பில்டிங்லையும் இது என்னைக்கு இன்னாகரேட் பண்ணப்பட்டது, இது யாருடைய பில்டிங் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டோ இருக்கோ அதை உடனடியாக அரசாங்கம் செய்து இதை வந்து சுகாதார ஆய்வாளர்களுக்கு இந்த அலுவலகத்தை தர வேண்டும். கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் வந்து ஆர்எஸ்புரம் ராமச்சந்திரா ரோட்ல நம்பர் 72 இருக்கு. இது வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி சுகாதார அலுவலகத்துடைய லேண்ட் ப்ளஸ் பில்டிங். கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் அதாவது 36-37 சென்ட் அளவிற்கு ஒரு நிலம் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து கடந்த 50 ஆண்டுகாலமாக சுகாதார ஆய்வாளர் அலுவலகம் செயல்பட்டு வருது. அது வந்து ரொம்ப பழமையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை புதுப்பிப்பதற்காக வந்து டெண்டர்கள் கோரப்பட்டு அங்கே இருக்கிற சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வார்டு ஆஃபீஸை வந்து பக்கத்தில் ஒரு டெம்பரரி இடத்திற்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய்க்கு டெண்டர் போடப்பட்டு 2015, 2016, 2017 75 லட்சம், 50 லட்சம், 50 லட்சம் 3 டெண்டர்களாக போடப்படுகிறது. என்ன சொல்லி போடப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்தில் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்காக வார்டு ஆஃபீஸ் கட்ட போகிறோம் மற்றும் அதை தவிர வந்து ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸும் வந்து கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லி இரண்டும் கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடப்படுகிறது. இந்த பில்டிங் கட்டி முடித்தோடனே சுகாதாரத்துறைக்கு வந்து இந்த பில்டிங்கை ஹேண்டோவர் பண்ணாமல் அரசு கோயம்புத்தூர் மாநகராட்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த முழு பில்டிங்கையும் அம்மா ஐஏஎஸ் அகாடமிக்கு கொடுத்துட்றாங்க. அம்மா ஐஏஎஸ் அகாடமி வந்து 3 பிப்ரவரி 2019 அன்னைக்கு அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் கோயம்புத்தூர் எம்எல்ஏஸ் மற்றும் அப்பொழுதைய கோயம்புத்தூர் கமிஷனர் விஜய் கார்த்திகேயன் அவங்களால் வந்து துவங்கி வைக்கப்படுகிறது. அனைவருக்கும் ஒரு பிம்பம் என்ன ஏற்படுத்தப்படுகிறது என்றால் இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு இலவச ஐஏஎஸ் அகாடமியை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு. ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஐஏஎஸ் அகாடமியானது வந்து நல்லறம் ட்ரஸ்டுடைய ஒரு அங்கம். நல்லறம் ட்ரஸ்டுடைய ஃபவுண்டர் அண்ட் ட்ரஸ்டி வந்து அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய எஸ் பி அன்பரசன். அதாவது உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் வந்து நேரடியாக தன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையுடைய பில்டிங்கை அவருடைய சொந்தமான அவருக்கு சொந்தமான ஒரு ட்ரஸ்ட்டுக்கே வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து முதல்ல ஒரு பெரிய ஊழல். இதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். நம்பர் 2, இதில் வந்து சுகாதார ஆய்வாளர் அலுவலகம் வந்து அந்த டெம்பரரி ஷெட்டில் ஒரு மெட்டல் ஷீட்டில் அங்கே தான் பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ்கள்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ மக்கள் வந்து போய் நேரடியாக அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம். அப்போ மக்களும் வந்து இன்னைக்கு போகக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய ஒரு பொது ஆஃபீஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெட்டல் ஷீட்டில் வந்து இயங்கிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து மிகப்பெரிய சிரமத்திற்கு வந்து நம்மளுடைய பொது ஊழியர்கள் ஆளாயிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவர்களை அந்த மாதிரி வைத்து இன்னொரு பக்கம் அம்மா ஏஎஸ் அகாடமி ஒரு மிகப்பெரிய ஏசி பாஷ் பில்டிங்கை வந்து அமைச்சருக்கு கொடுத்திருப்பது அப்படிங்கிறது வந்து மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுவும் ஒரு பெரிய ஊழல். என்னென்றால் இதன் மூலமாக நேரடியாக மக்களுக்கும் அரசுக்கும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் யார் ஒருவர் பொது ஊழியராக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சு அவர்களுக்கோ அவர்களை சார்ந்தவர்களுக்கோ பணம் மூலமாகவோ வேறு வழியிலேயோ இந்த மாதிரி பெனிஃபிட் கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் தான் ஊழல் அப்படின்னு டிஃபைன் பண்ணப்படுது. ஸோ மிக தெளிவாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இது ஊழலாக பார்க்கப்படுகிறது. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அரசாங்கம் வந்து அமைச்சர் எஸ் பி வேலுமணியுடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து இந்த பில்டிங்கை கொடுத்துருக்காங்கன்னு எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை. ஆர்டிஐல கேட்டதற்கும் இது வந்து மறுக்கப்பட்டுள்ளது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கோயம்புத்தூர் மாநகராட்சி இன்னைக்கு வந்து எல்லா டெண்டர்களும் ஆன்லைன்ல இருக்கு, ஆனால் இந்த டெண்டர் மட்டும் எந்த அடிப்படையில் இவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான டெண்டரோ இல்ல ஏலமோ இல்ல அதற்கான மன்ற தீர்மானமோ இது ஆன்லைன்ல இல்ல, இணையதளத்துல இல்ல. ஆர்டிஐல கேட்டாலும் அதை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது மிக தெளிவாக கோயம்புத்தூர் மாநகராட்சி இருக்கக்கூடிய சீனியர் அஃபீஷியல்ஸ் வந்து இதில் எப்படி இந்த நெக்ஸஸில் இன்வால்வ்டாக இருக்காங்க அமைச்சரோட அப்படிங்கிறத இதை காட்டுது. ஸோ இந்த
ஊழல்களை வந்து உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டும்னு நம்ம கேட்டிருக்கோம். நம்பர் ரெண்டு வந்து அந்த ஆய்வாளர் அலுவலகத்தை, சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தை உடனடியாக இந்த ராமச்சந்திர ரோடுக்கு எடுத்துகிட்டு வரணும். இதில் இந்த ராமச்சந்திர ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்க்கு, இது ஒரு மாநகராட்சி அலுவலகம்ங்கிறதுக்கான எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லாமல் இருக்குது. ஒரு இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு ஒரு ஃப்ளெக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே ஃப்ரீ ஐஏஎஸ் கோச்சிங்னு போட்டதுக்கு மேலே ஒரு ஃப்ளெக்ஸ் ஓட்டியிருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த அலுவலகத்தை இங்கே எடுத்துகிட்டு வரணும், உடனடியாக புதிய பில்டிங் எடுத்துகிட்டு வரணும். அமைச்சரோ துணை முதலமைச்சரோ யாரோ ஒருவர் வந்து உடனடியாக இன்னாகரேட் பண்ணி, அந்த எப்பயும் வந்து ஒவ்வொரு அரசு பில்டிங்லையும் இது என்னைக்கு இன்னாகரேட் பண்ணப்பட்டது, இது யாருடைய பில்டிங் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டோ இருக்கும், அதை உடனடியாக அரசாங்கம் செய்து இதை வந்து சுகாதார ஆய்வாளர்களுக்கு இந்த அலுவலகத்தை தர வேண்டும் அப்படிங்கிறதும் முக்கிய கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். நன்றி.